friends, welcome and welcome to Vysu channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். அதுவும் saree ஆன்லைன் ஷாப்பிங் ஹால் பிளஸ் வந்து ஒரு அக்சஸரீஸும் பார்க்க போறோம். நிறைய ஃபெஸ்டிவ் சீசன் இப்ப வந்து வரப்போகுது. அதாவது நவராத்திரி பிளஸ் வந்து தீபாவளி எல்லாம் வரப்போகுது. அதுக்கான ஆன்லைன் ஷாப்பிங் ஹால் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னென்ன சாரீஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன்ல எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னுடைய அவுட்ஃபிட் பார்க்கலாங்க. என்னுடைய அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ரயான் ஃப்ராக் தான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 4 or 5 months முன்னாடி இந்த வந்து ரயான் ஃப்ராக் வாங்கினேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வேர் பண்ணுறேன். பயங்கர சாஃப்டாக இருக்கு இந்த ரயான் வந்து ஃப்ராக்கு. ப்ளஸ் வந்து ஒரு லாங் 2 long இயரிங்ஸ் போட்டிருக்கேன். இங்கே ரயான் ஃப்ராக்கோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்கு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க். ப்ளஸ் வந்து இங்கே வந்து லீவ்ஸ் வந்து பீட்ல பிளாஸ்டிக்ல டிசைன்காக அந்த லீவ்ஸ் போட்டு பீட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் நான் வந்து ஒரு கடா பேங்கிள் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய இன்னைக்கோட அவுட்ஃபிட்டுங்க. இது வந்து நான் ஒரு 4-5 months முன்னாடி எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு டிஸ்கவுண்ட் சேல்ல இது வாங்கினேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 250. இப்போதைக்கு அந்த டிஸ்கவுண்ட் சேல் எதுவுமே கிடையாதுங்க. இதுதாங்க இன்னைக்கு என்னுடைய அவுட்ஃபிட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சாரீ பார்க்க போறோம்னா குப்படம் சில்க் காட்டன் சாரீங்க. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாரி என்ன பார்க்க போறோம்னா ஒரு டார்க் கிரீன் வித் பிங்க் காம்பினேஷன் தாங்க. இது வந்து நம்ம வந்து அந்த காலத்துல வந்து நம்ம பட்டு சாரீஸ் எல்லாம் காம்பினேஷன்ல அந்த கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கு. நிறைய டார்க் கிரீன் வித் பிங்க் காம்பினேஷன்ல பட்டு சாரீஸ் வருங்க. அந்த காம்பினேஷன் தான் இந்த சாரி. இந்த சாரி வந்து எப்படி இருக்குன்னு வாங்க இப்ப பாக்கலாம். நான் விரிச்சு காமிக்கிறேன். இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாரி ஃபுல்லா வந்து செக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மால் ஸ்மால் செக்ஸ். இதுல வந்து மோட்டி செக்ஸும் இருக்கு. அதாவது பிக் செக்ஸும் செக்ஸும் இந்த சாரியில வருது. பெரிய பெரிய செக்ஸும் போட்டு வருது. குட்டி குட்டி செக்ஸும் போட்டு வருது. இப்போ பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா இந்த சின்ன பார்டர் வரும். கீழே பாத்தீங்கன்னா இந்த பெரிய பார்டர் வருங்க. மேல பாத்தீங்கன்னா இந்த குட்டி பார்டர் வரும். கீழே பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் பிக் பார்டர் வந்து நம்மளுக்கு வரும். இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா கிராண்டா இருக்கு பாருங்க. முந்தி செம்ம கிராண்டா இருக்கு பாருங்க. லாங்கா டிசைன்ல பிளஸ் பிளவர் டிசைன்ல நல்லா வந்து கிராண்டா இருக்கு. ரெண்டு சைடு பார்டரும் பிளெயினா தாங்க இருக்கு. இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா அதே ஆக்சுவலா பிங்க் கலர்ல நம்மளுக்கு வந்து அந்த குட்டி குட்டி செக்ஸ் போட்டு அந்த கோல்டன் கலர் ஜரியில செக்ஸ் போட்டு வருது. நல்ல கலர் காம்பினேஷன். இது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம வந்து காட்டன் சாரீஸ் எல்லாம் கட்டுவோம்ல, சில்க் காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி மெட்டீரியல்ல இருக்குங்க. தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டா இருக்கு. கட்டினீங்கன்னா நல்ல கிராண்ட் லுக்கு கொடுக்குங்க. இதுதான் சாரிங்க நான் பர்ச்சேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சாரி. நெக்ஸ்ட் சாரி வந்து ஒரு கோரா மஸ்லின் சாரி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த கோரா மஸ்லின் சாரி எப்படி இருக்குன்னு வாங்க பாக்கலாம். பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் வித் ப்ரௌன். அதே மாதிரி தாங்க நம்ம மேல கட்டும் போது குட்டி பார்டரா வருது. கீழே வந்து நல்ல பெரிய பார்டரா இருக்கு. இந்த சாரி எல்லா கோரா மஸ்லின் சாரியும் வந்து எம்போஸ்ட் த்ரெட் ஒர்க் தான். அதாவது ஃபுல்லா த்ரெட் ஒர்க் தான். டிசைன் ஃபுல்லா வரும். இதுல பாத்தீங்கன்னா மாங்கா மாங்கா டிசைன்ஸ் இருக்கு பாருங்க. மாங்கா மாங்கா டிசைன்ஸ் பிளஸ் வந்து இந்த கொடி மாதிரி டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்கா டிசைன்ஸ். அதே மாதிரி பார்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயிட் கலர் சில்வர் கலர் த்ரெட்ல வந்து அந்த மாங்கா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா பாருங்க. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இதோட முந்தி பாத்தீங்கன்னா முந்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்பவுமே கோரா மஸ்லின் சாரியில வந்து இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு முந்தி கொடுப்பாங்க. இது இவ்வளவுதான் முந்தி கொடுப்பாங்க. பிளஸ் வந்து அது கிராண்டாவும் கொடுத்துடுவாங்க. இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரொக்கேட் பிளவுஸ் மாதிரி இருக்குங்க பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு. ப்ரொக்கேட் பிளவுஸ் மாதிரி அதே ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலருக்கு ப்ரௌன் கலர். இதோட வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதுல ஸ்கிரீன்லயே கொடுக்குறேங்க. இது செகண்ட் சாரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி கோரா மஸ்லின் சாரி. இந்த சாரியில பட்டோட ஃபினிஷிங்கும் லுக்கும் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் சாரி வந்து என்னுடைய ஃபேவரட் சாரிங்க. ஃபேவரட் கலர் பேரட், அதாவது ஃப்ளோரசன்ட் கிரீன் வித் ப்ளூ கலர். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. நீங்க முதல்ல வந்து நான் போஸ்ட் பண்ண பிளாக்ல நீங்க பாத்துருக்கலாம் இந்த சாரியை. வாங்க இந்த சாரி எப்படி இருக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.
இந்த saree வந்து parrot green with blue. அதே மாதிரி இது வந்து குட்டி மேல பாத்தீங்கன்னா குட்டி border வரும், கீழே பாத்தீங்கன்னா அதே மாதிரி பெரிய border வரும், blue colorல பெரிய border. அதுல வந்து பாருங்க இந்த lotus மாதிரியோ இல்ல litchi மாதிரியோ flowers ஒண்ணுன்னு அங்கங்க கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. இதோட கலர் காம்பினேஷன் செம்மையா இருந்தது, அதனால இதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இது பா, இதுவும் கோரா மஸ்லின் சாரீ தான். ஒரு 4 or 5 இயர்ஸ், ஒரு டூ டு த்ரீ இயர்ஸா வந்து இந்த கோரா மஸ்லின் சாரீ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு. இது ஃபுல்லா எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்குங்க. இது இதுல வந்து ஃபுல்லா த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சாரீ வந்து நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது அதே தாங்க, கோரா மஸ்லின் சாரீல வந்து இதுதான் வந்து முந்தி. எப்பவுமே முந்தி வந்து சின்னதாக தாங்க இருக்கும். முந்தியில வந்து பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர்ஸ் மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான ப்ரொக்கேட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த ப்ளூ கலர்லயே நல்ல ஃபுல் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு 3/4 ஸ்லீவ் வச்சு நீங்க போட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் என்னுடைய 3rd சாரீங்க, நான் பர்ச்சேஸ் பண்ண 3rd சாரீ. ரொம்ப அழகா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இது இந்த சாரீஸ் எல்லாமே நான் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வேர் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ ஃபெஸ்டிவ் சீசன்கிறதுனால இந்த சாரீஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்து புதுசு புதுசா லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. சூப்பரா இருக்குது இல்லைங்க இந்த கலர் காம்பினேஷனே, பாருங்க செம்மையா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன். இது வந்து நவராத்திரிக்கு லான்ச் பண்ணியிருக்க டான்சிங் டாலர் இயர்ரிங்ஸுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான அசசரி காமிக்கிறேன். இப்போ ஆன்லைனில் வந்து இந்த அசசரி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அது என்ன அசசரி நீங்கள் பார்க்குறீங்களா, இங்கே பாருங்க புட்டபொம்மா, அந்த டான்சிங் டால் கம்மல் தாங்க. இது பாருங்க உங்களுக்கு தெரியுதா நல்லா, டான்சிங் டால் கம்மல் உங்களுக்கு வந்து இது கிளியரா நான் வீடியோ காமிக்கிறேன். இந்த டான்சிங் டால் தான் நான் இப்ப வாங்கியிருக்கேன். இப்ப நவராத்திரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்க இந்த டால் தானே நம்ம வைப்போம் நவராத்திரிக்கு, அதனால இந்த மாதிரி டால்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி இந்த டால்ஸ் போட்டுட்டு போனா ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக காலெல்லாம் டான்ஸ் ஆடுது பாருங்க, நான் காமிக்கிறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா மேலே ஃபுல்லாக குட்டி குட்டி இந்த அமெரிக்கன் ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேலே வந்து பிங்க், கீழே வந்து கிரீனு, கீழே வந்து ஒயிட், அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இந்த டால் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் தாங்க இந்த மாடலு, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீனில் நான் போடுறேன், ரொம்ப நான் ரீசனபிள் ப்ரைஸ்க்கு இந்த இயர்ரிங் வாங்கினேன். பாருங்க இதோட வீடியோவும் நான் போடுறேன். நவராத்திரிக்கு நிறைய டான்சிங் டால் இயர்ரிங்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கங்க. இது நான் ஃபஸ்ட்டு வாங்கினது. இப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி டான்சிங் டால் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. அதே மாதிரி கிஃப்ட்டு, நவராத்திரிக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு ப்ளவுஸ் பிட்ஸ் எல்லாமே வந்து நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்கங்க. இப்போ இந்த சாரீஸ் எல்லாம் எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா என்னுடைய நானே வந்து ஒரு ஆன்லைன் பொட்டிக் வச்சிருக்கேங்க. நேம் வந்து வைஷாலி பொட்டிக். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். வேணுங்கிறவங்க அதுல வந்து அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சாரீஸ் எல்லாமே நான் வந்து என்னுடைய வெண்டாஸ் கிட்ட இருந்து தான் வாங்குறேன். ரீசனபிள், நான் கீழே வந்து ப்ரைஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன், அந்த ஸ்கிரீன்லயே ப்ரைஸ் கொடுத்துருப்பேன். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்ல தான் இந்த சாரீஸ் வந்து நாங்க சேல் பண்றோம். இப்போ வந்து நம்ம வந்து பெரிய பிராண்டட் கம்பெனிஸ் அதாவது அமேசான் ஃபிளிப்கார்ட்டோ அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்ல இருந்து நம்ம வந்து ஷாப் பண்ண போறது இல்ல, ஒரு நார்மலா இருக்க பிரைவேட் வெண்டர்ஸ், லோக்கல் வெண்டர்ஸ் கிட்ட இருந்து தான் இப்போ நம்ம வந்து ஷாப் பண்ண போறோம். இப்போ வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட்ல நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து குவெரிஸ் அதாவது ஏதாவது டேமேஜோ அந்த பார்சல் இருந்தா நீங்க ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா ஒரு போட்டோ ஒரு பிக் எடுத்து போட்டாலே போதும், அவங்க வந்து உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் வந்து நீங்க பிரைவேட் வெண்டர்ஸ் கிட்ட வாங்கும்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு இப்போ சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எங்கிட்ட ஒரு சாரி வந்து ஆர்டர் பண்றீங்க, ஆர்டர் பண்ணனா அது அவைலபிளா, நான் அந்த பிரைவேட் வெண்டர் கிட்ட போயிட்டு இது அவைலபிளா நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். அவங்க அவைலபிள்னு சொன்னா உங்க அட்ரஸ் ஃபார்மேட்டும் பிளஸ் போன் நம்பரும் சென்ட் பண்ணி அந்த ஆர்டரை பிளேஸ் பண்றேன். அது வந்து ஒரு 7 days அந்த பார்சல் உங்ககிட்ட ரீச் ஆகுது. ரீச் ஆனோடனே நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை என்னன்னா அந்த பார்சல் வந்து ஃபுல்லா வந்து அன்பாக்ஸ் பண்றத வந்து வீடியோ எடுக்கணும். ஏன் அந்த வீடியோ எடுக்க சொல்றேன்னா இப்போ வந்து பார்சல்குள்ளார வந்து அந்த ப்ராடக்டோ இந்த சாரியோ ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆகி வந்திருந்தோ, கலர் வேரி ஆகி வந்திருந்ததாலோ, ஏதாவது டேமேஜா இருந்ததோ இந்த பிரைவேட் வெண்டர் கிட்ட அந்த அன்பாக்சிங் வீடியோ அந்த ப்ரூஃபை வச்சுதான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதோ இல்லைனா வந்து மணி வந்து நம்ம கிளைம் பண்ணவோ முடியும். பாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால உங்க கையில பார்சல் ரீச் ஆனோடனே ஒரு அன்பாக்சிங் வீடியோ அதாவது ஓபன் பண்றதுல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு சாரியா இருந்தா ஃபுல்லா பிரிச்சு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருங்க. ஏதாவது ஒரு இடத்துல டேமேஜா இருந்தா அப்படியே காமிச்சு நம்ம வந்து அந்த ப்ரூஃப் வச்சு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி அந்த ப்ரூஃபை காமிச்சு நம்ம வந்து மணியும் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ப்ரூஃப் வச்சு நம்ம ஈஸியாக வந்து மணி கிளைம் பண்ணிக்கலாம், ப்ளஸ் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கஸ்டமரோட ரிவ்யூ வீடியோ தான் பார்க்குறீங்க, அதாவது எப்படி அவங்க பார்சல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், அவங்க வந்து ஒரு பின்ஹோல் மட்டும்தான் போட்டு அந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க, டக்குன்னு வந்து ஏதாவது கட் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகுது, நிறைய சான்சஸ் இருக்கு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு ஓபன் பண்ணும்போது. அதனால சிஸ்டரோ நைஃபோ வச்சு கட் பண்ணாதீங்க, நடுவில் ஒரு பின் ஹோல் போட்டு ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வந்து ஓபன் பண்ணிடலாம் இந்த பார்சலை. பாருங்கள், அவங்க ஃபுல்லாக அன்பாக்சிங் வீடியோவை தான் நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த ரெண்டு சாரீ முதல்ல பிக்கு காமிச்சேன், அந்த ரெண்டு சாரியோட ஒரிஜினல் பிக்கு தாங்க இது, ஒரிஜினல் சாரியோட வியூ தான் இது. அதே கலர், சேம் கலர் வந்திருக்கு பாருங்கள் அந்த கஸ்டமருக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்துட்டு இப்போ வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறாங்க, கலர் சேஞ்ச் ஆகாமல் கொடுக்குறாங்கங்க. நீங்கள் தைரியமாக பயப்படாமல் வாங்கலாம் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்கில் எல்லா சாரீஸுமே. பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அந்த சாரீ பாருங்கள், அதுவும் அதே கலரில் எவ்வளோ குவாலிட்டியாக அந்த சாரீ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த கஸ்டமர். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த கஸ்டமர். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன், எப்படி வந்து ஒரு பார்சலை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோவை நான் காமிச்சிருக்கேங்க. இதோட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் பர்ச்சேஸ் பண்ண சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ரொம்ப சேஃபு, ஏன்னா இந்த மாதிரி கொரோனா சமயத்தில் நம்ம ஒரு க்ரௌடட் ஏரியாவில் போயிட்டு ஷாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச சாரியை வந்து செலக்ட் பண்ணி ஆன்லைனில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாரீஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும்னா வைஷாலி பொட்டிக், அதாவது நான் ஆன்லைன் பொட்டிக் ஒன்று வச்சுருக்கேன், அதில் கிடைக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஹாப்பி ஷாப்பிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.